எல்லாத்துக்கும் வணக்கம். வெல்கம் டு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டுங்க. எப்பவும் போல நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் அண்ட் பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நிஃப்டி ஃபியூச்சர்ஸ். நிஃப்டி ஃபியூச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வியாழக்கிழமை போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்ல டிஸ்கஸ் பண்ண விஷயம் என்னன்னா 17,862 கீழே நெகட்டிவ் ஓப்பனிங். அப்படி நெகட்டிவ் ஓப்பனிங் கொடுத்துச்சுன்னா மார்க்கெட் இமீடியட்டா 17,632 வரைக்கும் ஃபாலோ ஆகும் அப்படின்னு நம்ம பேசியிருந்தோம். இடையில புல்ஸ் மார்க்கெட்டை கண்ட்ரோல் பண்ணணும்னு ட்ரை பண்ணா அவங்க கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இடம் 17,722 அப்படிங்கிறதையும் பேசியிருந்தோம். இதுதான் நம்ம வியாழக்கிழமை போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்ல டிஸ்கஸ் பண்ணினது. இன்னைக்கு மார்க்கெட் அதே மாதிரி எக்ஸாக்டா நெகட்டிவ் ஓப்பனிங். நெகட்டிவ் ஓப்பனிங் மார்க்கெட்டோட இன்னைக்கு ஹையே பார்த்தீங்கன்னா 17,854. ஸோ பக்கா நெகட்டிவ் ஓப்பனிங் இன்னைக்கு மார்க்கெட்டு. நேராக மார்க்கெட் அங்கிருந்து கீழே இறங்கிச்சு. நேராக 17,632 வரைக்கும் மார்க்கெட் கீழே வந்துச்சு. நம்ம பார்த்தோம் மார்க்கெட் கீழே வரும்பொழுதும் சரி, இல்லை மறுபடியும் 17,632 மேலே போகும்பொழுதும் சரி, 17,722 தான் புல்ஸ் வந்து அவங்களோட ஹோல்டிங் பாயிண்ட்டை மூவ் பண்ணாங்க. உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் 862 நேராக கீழே வந்து 17,632 தொடுது, எக்ஸாக்டா 640 தொடுது. அங்கிருந்து பவுன்ஸ் ஆகிற மார்க்கெட், அங்கிருந்து பவுன்ஸ் ஆகிற மார்க்கெட் மேலே போனதுக்கப்புறம் புல்ஸ் 17,722 ஹோல்ட் பண்ணி தான் மார்க்கெட்டை மேலே நிறுத்தினாங்க. 17,722 ஹோல்ட் பண்ணி தான் மேலே நிறுத்தினாங்க. அதை நம்ம பார்த்துருப்போம். ஒன்ஸ் அதை தாண்டதுக்கப்புறம் புல்ஸ் அதுக்கு கீழே மார்க்கெட் விடவே இல்லை. 17,722 மேலே மார்க்கெட் விடவே இல்லை. கம்ப்ளீட்டாக மார்க்கெட் நம்மளுடைய பொசிஷனல் லெவல்ஸில் தான் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருந்துச்சு. அதே மாதிரி இன்ட்ராடே லெவல்ஸ் எடுத்துட்டீங்கன்னாலுமே இன்ட்ராடேவுடைய செல்பிலோ அப்படிங்கிறது 742, ஃபர்ஸ்ட் டார்கெட் 702, செகண்ட் டார்கெட் 17,652. ஃபர்ஸ்ட் டார்கெட் அண்ட் செகண்ட் டார்கெட் பக்காவாக அச்சீவ் பண்ணிச்சு. இந்த லாஸ்ட் டிஃபென்ஸ் லைன் அப்படிங்கிறது 17,638. மார்க்கெட்டோடைய லோவும் 17,640 அண்ட் மார்க்கெட்டோடைய பொசிஷனல் ஹர்டலும் 17,632 தான். ஸோ இன்ட்ராடே பொசிஷனல்ஸ்னு எல்லாமே நம்மளுடைய மேத்தமேட்டிக்ஸ்ல தான் மார்க்கெட் இருந்துகிட்டு இருந்துச்சு. இதில் என்னன்னா இந்த வேல்யூஸ்ல மார்க்கெட் இந்த வேல்யூஸ் தான் மார்க்கெட் கண்ட்ரோல் ஆகும் அப்படிங்கிறத நம்ம மார்ச் சீரீஸ் முடியும் போதே பேசிட்டோம். ஏப்ரல் சீரீஸ் தொடங்கணுன்னே ஏப்ரல் பொசிஷனல் லெவல்ஸ்லேயே நம்ம பேசியிருந்தோம். ஸோ புல் மார்க்கெட் அப்படிங்கிறது 17,632 தான் தொடங்குது. அதோடைய ஃபர்ஸ்ட் கடல் அப்படிங்கிறது 17,882 இருக்கு அப்படின்னு முடிவு. இன்னைக்கு வரைக்குமே அதுதான் 17,882 தான் இன்னத்த வரைக்குமே மார்க்கெட்டோடைய ஹை ஏப்ரல் சீரீஸை பொறுத்த வரைக்கும், ஏப்ரல் சீரீஸை பொறுத்த வரைக்கும். ஸோ எவ்ரி திங் ஒர்க்கிங் அண்டர் மேத்தமேட்டிக்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருப்போம். ஓகே, இப்போதைக்கு மார்க்கெட்டோடைய க்ளோஸை பொறுத்து நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ மார்க்கெட்டு வந்து ரெண்டு பொசிஷனல் லெவல்ஸ் கீழே அடையில மாட்டிக்கிட்டு இருக்கு. அதாவது 17,632 அப்படிங்கிறது புல் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகக்கூடிய இடம், அண்ட் 17,882 அப்படிங்கிறது புல் மார்க்கெட்டோடைய ஃபர்ஸ்ட் ஹர்டில். இது ரெண்டுக்கு நடுவில் இப்போ மார்க்கெட் மாட்டிகிட்டு இருக்கு. இதுக்குள்ளே கன்சல்டேஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கு. ஓகே, இப்போ க்ளோஸை எடுத்துட்டோம்னா 17,751 அப்படிங்கிறது இஸ் ஆல்மோஸ்ட் நெகட்டிவ் க்ளோஸ் தான். இது பாசிட்டிவ் க்ளோஸ்னால சொல்ல முடியாது, இது ஆல்மோஸ்ட் நெகட்டிவ் க்ளோஸ். மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் 17,822 அப்படிங்கிறது பாசிட்டிவ் ஓப்பனிங். இந்த க்ளோஸுக்கு இந்த இப்போ இன்னைக்கு ஆயிருக்கக்கூடிய இந்த 17,751 அப்படிங்கிற இந்த க்ளோஸுக்கு புல்ஸ் மார்க்கெட்டையும் மார்க்கெட்டை கண்ட்ரோல் எடுக்கணும்னு ட்ரை பண்ணாங்கன்னா 17,822 மேலே நாளைக்கு அவங்க ஓப்பன் பண்ணணும். 17,822 மேலே பாசிட்டிவ் ஓப்பனிங். அப்படி மார்க்கெட் பாசிட்டிவ் ஓப்பனிங் பண்ணினாலுமே 17,862 அப்படிங்கிற ஹர்டல் ரேஞ்சஸில் மார்க்கெட்டை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. இதை தாண்டி மறுபடியும் மார்க்கெட் மேலே போச்சுனாலுமே பியர்ஸ் மறுபடியும் 17,922 மார்க்கெட்டை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. 17,922 மேலே தான் மறுபடியும் ரேலி கண்டினியூ ஆகும். இந்த புல் ரேலி கண்டினியூ ஆகும். அப்படி கண்டினியூ ஆச்சுன்னா புல் மார்க்கெட்டோட ஃபஸ்ட்டு எண்டிங் பாயிண்டான புல் மார்க்கெட் ஃபர்ஸ்ட் செட்டாக புல் மார்க்கெட் எண்ட் ஆகக்கூடிய 18,072 வரைக்கும் மார்க்கெட் போகலாம். ஸோ ரேலி அப்படிங்கிறது 17,922 மேலே தான் பாசிபிள். ஃபர்ஸ்ட் செட்டாக புல் மார்க்கெட் எண்ட் ஆகக்கூடிய 18,072 வரைக்கும் அந்த ரேலி இருக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு பியர்ஸ்க்கு இப்போ புல்ஸ்க்கு இப்போ நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அவங்க ஃபர்ஸ்ட் 17,822 மேலே ஓப்பன் ஆகி அப்புறம் 862 டேக் பண்ணி அப்புறம் 922 டேக் பண்ணால் மட்டும்தான் அந்த ரேலி அவங்களால் கொடுக்க முடியும். இந்தந்த வேரியோக்குள்ளே பியர்ஸ் மார்க்கெட் வந்து பியர்ஸ் புல்ஸை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அதே மாதிரி நெகட்டிவ் ஓப்பனிங் அப்படின்னு எடுத்துட்டோம்னா 17,762 அப்படிங்கிறது நெகட்டிவ் ஓப்பனிங். 17,762 அப்படிங்கிறது நெகட்டிவ் ஓப்பனிங். மார்க்கெட் மறுபடியும் நெகட்டிவ் ஓப்பனிங் கொடுக்குற பட்சத்தில் மார்க்கெட் மறுபடியும் 17,632 ரேஞ்சஸை டெஸ்ட் பண்ணுறதுக்காக மார்க்கெட்டை பியர்ஸ் கீழே கொண்டு வந்துருவாங்க. இதான் இப்போ இருக்கக்கூடிய நிஃப்டியோடைய ஸ்டேட்டஸ், நிஃப்டியோடைய ஸ்டேட்டஸ். இந்த வேல்யூ ஞாபகம் வச்சுக்கோங்க. பேங்க் நிஃப்டி, பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்குமே இன்னைக்கு கொஞ்சம் சுவாரஸ்யமான நாள் தான். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் எப்பவும் போல கீழே இறங்குச்சு. ஆக்சுவலாக பேங்க் நிஃப்டியை பியர்ஸ் என்ன பண்ணாங்கன்னா கரண்ட் அந்த கரண்ட் ஸ்விங்கு வந்து 42,132
42,820 வரைக்கும் கரண்ட் ஸ்விங்கு. இந்த ஸ்விங்ல இருந்து வெளியே கொண்டு வந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்விங்குக்குள்ள 41,780 கீழே அடுத்த நெகட்டிவ் ஸ்விங் போகுது. ஆனால் மார்க்கெட்டோட எல்லோ பார்த்தீங்கன்னா 41,800 ரேஞ்சஸ்லேயே முடிச்சாங்க. நெகட்டிவ் ஸ்விங்குக்குள்ளே விடாம புல்ஸ் வந்து மார்க்கெட் அங்கே கண்ட்ரோல் பண்ணாங்க. அதே மாதிரி இன்ட்ராடே லெவல்ஸ்ல இருந்து இன்ட்ராடே பையோ போல இருந்து பை மார்க்கெட் பவுன்ஸ் ஆனதுக்கு அப்புறம் பவுன்ஸ் ஆகும் பொழுது 42,132 கிராஸ் பண்ணோடனே 42,132 தான் இப்போ கரெக்டாக இருக்கக்கூடிய ஸ்விங்கோடைய வேல்யூ. அதை கிராஸ் பண்ண உடனே அதுக்கு கீழே மார்க்கெட் வராமல் ரொம்ப சாமர்த்தியமாக புல்ஸ் ஹோல்ட் பண்ணாங்க. ஸோ மறுபடியும் புல்ஸ் வந்து பழைய அவங்களுடைய ஸ்விங்குக்குள்ளேயே பேங்க் நிஃப்டியை கொண்டு வந்துட்டாங்க. ஸோ கரண்ட் ஸ்விங், பேங்க் நிஃப்டியோடைய கரண்ட் ஸ்விங் அப்படிங்கிறது 42,132 ஆரம்பித்து 42,820 முடியுது. கொஞ்சம் பெரிய ஸ்விங் இது. லாஸ்ட் ஸ்விங்கு கம்பேர் பண்ணும்பொழுது இது கொஞ்சம் பெரிய ஸ்விங் தான். ஸோ மார்க்கெட் ஒன்ஸ் பழைய ஸ்விங்குக்குள்ளே என்ட்ரு ஆனோடனே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒன்ஸ் இந்த 42,132 ரேஞ்சஸ்க்குள்ளே மார்க்கெட் போனோடனே புல்ஸ் அதுக்கப்புறம் கண்ட்ரோல் எடுத்துட்டாங்க. பேங்க் நிஃப்டியை மார்க்கெட்டோடைய க்ளோஸ் அப்படின்னு எடுத்துட்டு பக்கா நியூட்ரல் க்ளோஸ் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 42,303 அப்படிங்கிறது பக்கா நியூட்ரல் க்ளோஸ், பக்கா நியூட்ரல் க்ளோஸ். இந்த நியூட்ரல் க்ளோஸை பொறுத்த வரைக்கும் 42,332 மேலே பாசிட்டிவ் ஓப்பனிங். பாசிட்டிவ் ஓப்பனிங் கொடுத்தா ஸ்விங்கோடைய ஹையை டச் பண்ணுறதுக்கு புல்ஸ் முயற்சி பண்ணுவாங்க. ஓகே, பாசிட்டிவ் ஓப்பனிங்கிறது 42,332. அதே நெகட்டிவ் ஓப்பனிங் அப்படிங்கிறது 42,258ங்க. 42,258 கீழே நெகட்டிவ் ஓப்பனிங் கொடுத்தா வியர்ஸ் உடனே ஸ்விங்கோடைய லோயர் எண்டை கட் பண்ணிட்டு 41,780 அப்படிங்கிற ஸ்விங் அடுத்த ஸ்விங்கோடைய என்ட்ரி பாயிண்ட்டுக்கு ட்ரை பண்ணுவாங்க. 42,132 டெஸ்ட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் 41,780 டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ 258 நெகட்டிவ் ஓப்பனிங், 332 இட்ஸ் அ பாசிட்டிவ் ஓப்பனிங் ஃபார் பேங்க் நிஃப்டிங்க, பேங்க் நிஃப்டி. ஸோ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், கம்ப்ளீட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, அண்டு நிறைய பேர் ஒரு எங்கிட்ட மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, இந்த மார்னிங் வந்து அந்த ஃப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் கேட்டிருந்தீங்க. மார்னிங் ஃப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் இப்போது நிறைய சேனல்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க நியூஸ் அனலைஸ் பண்ணிவிட்டு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் கொடுப்பாங்க. அப்போ அந்த நியூஸ் வந்து அப்படியே இருக்காது, குளோபல் மார்க்கெட் மாறும், நைட் புதுசாக நியூஸ் வரும், அதனால அவங்களுடைய ஸ்டாண்டை மாற்றிக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் அப்படிங்கிறது வந்து தேவைப்படும். ஸோ நம்ம வந்து எந்த ஒரு நியூஸ் இவோ இல்லை குளோபல் மார்க்கெட்ஸையோ நம்ம பெருசாக கன்சிடர் பண்ணுறதில்லை. நம்ம மேத்தமேட்டிக்கல் வேல்யூ கூட பயணிக்கிறோம். இந்த வேல்யூஸ் வந்து காலையில் மாறாது, சாயங்காலம் மாறாது. உதாரணத்துக்கு இப்போது இந்த 17,632 இல்லை 17,882 நம்ம ஏப்ரல் ஃபியூச்சர் ஸ்டார்ட் ஆனது போதே பேசிட்டோம், இன்றைக்கி வரைக்கும் அதே வேல்யூஸ் தான். இன்றைக்கி வரைக்கும் அதே தான் புல் மார்க்கெட்டோடைய ஸ்டார்டிங் பாயிண்ட், இன்றைக்கி வரைக்கும் அதே தான் புல் மார்க்கெட்டோடைய ஹர்டில்ஸ். ஸோ வேல்யூ மாறாது, பட் நீங்கள் காலையிலனாலும் அதே வேல்யூ தான் இருக்க போகுது. ஸோ ஃப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் தேவைப்படாது. காலையில் இதே ரிப்போர்ட்டை நீங்கள் மறுபடியும் பார்த்தீங்கன்னாலும் கூட போதுமானது, வேல்யூஸ் மாறாது. நியூஸஸ் மாறும், குளோபல் கண்டிஷன்ஸ் மாறும், இதெல்லாமே மாறும், ஆனால் மேத்தமேட்டிக்ஸ் மாறாது. அப்படிங்கிறதுனால ஃப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் அப்படிங்கிறது நம்மளுக்கு தேவையில்லை. நம்ம மாலையில் மார்னிங் இன்ட்ராடே லெவல்ஸை பொறுத்த வரைக்கும் டிஸ்கார்ட் சேனல்ஸில் காலையில் கொடுக்குறோம், மத்தியானம் ஆஃப்டர்நூன் மார்க்கெட் ரிப்போர்ட் ப்ரொவைட் பண்ணுறோம், என் ஈவினிங் போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் பார்க்கலாம். இது போதுமானது. இது போக ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் அப்படிங்கிறது தேவை இருக்காது, நம்ம வேல்யூஸை பேஸ் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ணுறதுனால. தேங்க்யூ எவ்ரி ஒன் கைஸ்.